ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்கள் சிம்பிள் மெத்தட் மொஹிதீன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற விஷயம் என்னென்னா, ஏர்டெல் வோடஃபோன் ஐடியா வந்து எதற்காக விலையை உயர்த்தினாங்க அப்படிங்கிற பற்றி தான் தெரிஞ்சு போகிறோம். எதற்காக விலையை உயர்த்தினாங்க மற்றும் என்னென்ன ஆஃபர்ஸ் வந்து மாறி இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்டருக்குள்ளே போவோம். இதில் நம்ம முதல்ல பார்க்க போகிறது வந்து வோடஃபோன் ஃப்ரெண்ட்ஸ், வோடஃபோன் மற்ற ஐடியா என்ன ஆஃபரை வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். நான் ஏன் வோடஃபோனை முதல்ல அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து நார்மலாக வந்து அன்லிமிடெட் கால்ஸ் மட்டும் பண்ணும்ல, 119 ரூபாய்க்கு இருக்குது, 129 ரூபாய்க்கு இருக்குது வோடஃபோன் மற்றும் ஐடியாவில். அது வந்து இப்போ 149 ரூபா ஃப்ரெண்ட்ஸ், 28 டேஸுக்கு. வோடஃபோன் டு வோடஃபோன் மற்றும் ஐடியா டு ஐடியா ஃப்ரீ, அண்ட் அதர் கால்ஸுக்கு 1000 மினிட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், 2 GB மட்டும் இருக்கும், அது உங்களுக்கு தெரியும். அதுமாதிரி நம்ம 169 ரூபா பண்ணுற அந்த ரீசார்ஜ் இப்போ இல்லை, 1 GB கிடையாது, இன்னும் 1.5 GB தான். 199 ரூபாய்க்கு பண்ணுற அந்த ஆஃபர் வந்து இப்போ வந்து 249 ரூபாய்க்கு மாறியிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏர்டெல் டு ஏர்டெல் ஃப்ரீ, 1000 மினிட்ஸ் மட்டும் நிபந்தனையோடு நமக்கு அந்த ஆஃபர் வழங்கப்படுது. மற்ற நம்ம வந்து 399 ரூபா, அதாவது 84 டேஸுக்கு நம்ம பண்ணுற அந்த ஆஃபர், அந்த ரீசார்ஜ் வந்து இப்போ 599 ரூபாய்க்கு வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து நார்மல் ரீசார்ஜ் அதில் என்ன மாற்றுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதாவது நம்ம 35 ரூபா அப்படிங்கிற நம்ம பண்ணுற வந்து அந்த டாக் டைம் இப்போ 49 ரூபாவாக மாறியிருக்கு, 38 ரூபாவில் வந்து பேலன்ஸ் ஏறும். மற்றும் 65 ரூபா நம்ம பண்ணுற ஆஃபர் வந்து 64 ரூபா டாக் டைம் ஆகிருக்கு. அதே மாதிரி 100 MB அதில் இருக்குது, அதே 28 டேஸ் ஆன் வேலிடிட்டி. இந்த அட்டவணையை வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லாட்டி நான் முன்னாடியே ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், யூடியூப்லேருந்து எப்படி வந்து நான் முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து யூடியூப்லேருந்து எப்படி வீடியோவில் வந்து சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த என்னோடய வீடியோ நீங்கள் சேவ் பண்ணிக்கிறீங்க, இது உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து FRC வந்து 78 ரூபாய்க்கு பண்ணுவாங்க, இப்போ வந்து அது 97 ரூபா மாற்றப்படைஞ்சிருக்கு. அப்புறம் 178 ரூபாய்க்கு FRCP பண்ணுவாங்க, அது வந்து 197 ரூபாய்க்கு மாற்றப்படைஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சரி, அடுத்து நம்ம வந்து ஏர்டெல் என்ன மாற்றோம், என்ன ஆஃபர் மாற்றிருக்காங்கிறத பார்ப்போம். இப்போ ஏர்டெல் வந்து இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஓல்டு பேக் அண்ட் நியூ பேக்ஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது நம்ம வந்து நார்மலாக பண்ணுற 129 ரூபா அன்லிமிடெட் கால்ஸ் வந்து இப்போ 148 ரூபாவாக மாறியிருக்கு. அதாவது வோடஃபோன் மற்றும் ஐடியா வந்து 149 ரூபா, அதாவது 1 ரூபா கூட்டியிருப்பாங்க, இவங்க 1 ரூபா குறைச்சி 148 ரூபா அப்படின்னு நினைக்கிருக்காங்க. அதே மாதிரி 169 ரூபா ரீசார்ஜ் இப்போ, அதாவது 1 GB அந்த பிளான் வந்து இல்லை ஃப்ரெண்ட்ஸ், 199 ரூபா அது இப்போ மாற்றம் அடைஞ்சு 248 ரூபா. ஒரு நாளைக்கு பெர் டேக்கு வந்து 1.5 GB ஆகும், ஏர்டெல் டு ஏர்டெல் ஃப்ரீ கால் ஆகும், 1000 மினிட்ஸ் வந்து நிபந்தனையோட வந்து அந்த ஆஃபர் வந்து வழங்கப்படுது. அதே மாதிரி பெர் டே 2 GBங்கிற அந்த ஆஃபர் 249 ரூபா இருந்தது வந்து இப்போ 298 ரூபா வந்து அந்த ஆஃபர் வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. ஓகே, அதே மாதிரி நம்ம நார்மல் பேக் பண்ணுறோம் பார்த்தீங்களா, 35 ரூபா அந்த டாக் டைம் வந்து இப்போ 49 ரூபா வந்து மாற்றம் அடைஞ்சிருக்கு. அதே 65 ரூபா பண்ணுற பேக் வந்து இப்போ 79 ரூபா மாற்றம் அடைஞ்சிருக்கு, 79 ரூபாய்க்கு பண்ணுற 64 ரூபா டாக் டைம் ஏறும் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி FRP 78 ரூபா பண்ணுறது வந்து 192 ரூபா மாற்றம் அடைஞ்சிருக்கு, அதாவது அன்லிமிடெட் காசு மட்டும் தான் அதில் இருக்கும். நம்ம வந்து 248 ரூபாய்க்கு பண்ணுவோம் பார்த்தீங்களா, பெர் டே 1.5 GBயோட அந்த FRP வந்து இப்போ 297 ரூபா, அதாவது அந்த 300க்குள்ளே தான் சொல்லுது. அதனால தான் நான் வந்து ஏர்டெல்ல வந்து ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன். அதாவது ஜியோவுக்கு அப்புறம் நான் எதை உங்களுக்கு வந்து ரெஃபர் பண்ணுறேன்னா, உங்களை வந்து ஏர்டெல்ல வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஏன்னா வோடஃபோன் ஐடியாவோட ஏர்டெல் ஒன்று அவ்வளோ ஒன்று மாற்றலை அவங்க, ஓரளவு பரவாயில்லன்னு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ஜியோக்கு அப்புறம் நீங்கள் ஏர்டெல்லை வந்து நீங்கள் எடுத்துக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க. இது அடுத்த இது போன்ற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, டாடா ஃப்ரெண்ட்ஸ்.